செப்டம்பர் 20க்கு அப்புறம் நிறைய பேர் அண்ணனா கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு படத்துல ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. நான் வந்து எனக்கும் அவனுக்கும் இருந்தது வந்து பெரிய பாராட்டுக்குரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. அவனை நான் இன்னைக்கும் பாராட்டினதில்ல, அவனே இன்னைக்கும் பாராட்டினதில்ல. இதுதான் என்னோட முதல் பாராட்டா இருக்கும். படம் நீத்து பார்த்தேன், பார்த்ததுனாலதான் பேசுறேன். சோ தேங்க்யூ. அடுத்து சோ வந்திருக்கிற பெரிய ஆட்கள், ரொம்ப பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. அதுல முதல்ல விஜய் சேதுபதி சார், சோ வந்து உங்க அழைப்பு ஏற்று வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். யோகி பாபு அண்ணன், அண்ணன் வந்து அண்ணா இப்படி பண்ணீங்கன்னா எப்படின்னா பேசுறேன். படம் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் இந்த படத்துக்காக கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட் ரொம்ப அதிகம். தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய இடங்கள்ல எங்களுக்கு நாங்க ஒரு சின்ன விஷயம் வெளியில போட்டா அண்ணன் யோகி பாபு அண்ணன் படத்துல இருக்காருன்னு அது நியூஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளவு பெரிய ஓப்பனிங்க அண்ணன் வந்து ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் தட். காஸ்ட் அண்ட் குரூப், சோ சீனு சார் கடைசியா சாருக்கு ஒண்ணு பெருசா வச்சிருக்கேன் சார். சோ காசன் குரூப், அப்புறம் எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்றோம் வந்ததுல இருந்து டே ஒன்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற சுரேஷ் கமாச்சி அண்ணன், இப்படி பண்ணலாம் இப்படி எடுத்துட்டு போகலான்னு கைட் பண்றாங்க. எங்களோட ஜோ வென்சருக்கு அப்புறம் அடுத்த படத்துக்கும் சக்தி அண்ணனே திருப்பி வந்திருக்காங்க. எங்களுக்கு ஜோல அண்ணன் பண்ணி கொடுத்ததுதான் பிளாக் பஸ்டர். ஜோ படம் நல்லா எடுத்தது எங்க சைட்னா அதை பிளாக் பஸ்டர் ஆகுனது கண்டிப்பா அண்ணனோட ஒர்க் தான். அதே மாதிரி கோலி பண்ணியா பண்ணி கொடுத்துருக்கேன். சோ தேங்க்யூ. மத்த காஸ்ட்ரூ எல்லாருமே நம்ம அடுத்த மேடை சக்சஸ் மீட்ல கண்டிப்பா பேசுவோம். படம் 100% சக்சஸ் ஆயிடும். இது வந்து ஓவர் கான்பிடன்ஸ்ல நான் சொல்லல, இதுல போட்ட உழைப்புல நான் சொல்றேன். நிறைய பேரோட உழைப்பு தான். அதுல முதல் நபர் சீனு சார். சீனு சாரோட எப்படி சொல்றது, நான் வந்து 16 வயசுல தொழிலுக்கு வந்தேன். எனக்கு படம் பார்த்தோன்னே ஒரு பெரிய இதால என்ன அடிச்சுக்கிட்ட மாதிரிதான் இருந்தது. இது வந்து இந்த வாழ்க்கைங்கிறது வந்து முடிவை நோக்கி போறது அப்படிங்கிறது வந்து எனக்கு சீனு சார் இந்த படம் மூலமா ரொம்ப ஸ்ட்ராங்கா புரிய வச்சாரு. சோ இதுல நிறைய திருப்பங்கள் இருக்கும். இந்த மாதிரி இதுல ஒரு பெரிய லைன் இருக்கு, அதை நான் சொல்லிடக்கூடாது. சோ ஆனா எனக்கு இந்த படம்ல ஒரு பெரிய லெசன் இருந்தது, அதுக்கு சீனு சாருக்கு என்னோட நன்றி சார். சோ தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் எல்லாருமே வந்ததுக்கு. நான் திருப்பியும் சொல்லிடுறேன், அண்ணன் இவ்வளவு நாள் இன்னைக்கு வந்து ஒரு தம்பியா என்ன வந்து என் அண்ணன் பெருமைப்படுத்திட்டான், அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எங்க போனாலும் ஏகனோட தம்பின்னு அட்ரஸ் பண்ற அளவுக்கு ஆரம்பிச்சாங்க, அதுவும் ரொம்ப பெருமையா இருக்கு. 20ஆம் தேதிக்கு அப்புறம் இவர் வந்து தமிழ்நாட்டுல நிறைய பேர் அண்ணனா ஏத்துப்பாங்கன்னு நான் நம்புறேன். சோ அவ்வளவுதான், என்னோட சொத்தை வந்து நான் மக்களுக்கு கொடுத்தாச்சு. சோ தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் வந்திருக்க எல்லாருக்கும். இந்த தமிழ் சினிமாவில ஒரு முக்கியமான ஹீரோவா வர்றதுக்கான அனைத்து விஷயங்களையும் ஒரு தகப்பனா ஒரு தயாரிப்பாளரா மிக அருமையா பண்ணிட்டு இருக்காங்க. சீனு ராமசாமி சார் போட்டு வச்ச விதை, நம்ம மண்ணோட கலர், நம்ம மண்ணோட மக்கள், நம்ம விஜய் சேதுபதி சார் மாதிரி, சீனு ராமசாமி சார் மாதிரி ஒரு ஒரு வந்து விஜய் சேதுபதி சார் இங்கிருந்து போய் ஒரு பாலிவுட்ல எல்லாம் போய் கலக்கிட்டு வரும் பொழுது நிறைய தகப்பன்களுக்கும் நிறைய புதுமுகங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எனர்ஜி அண்ட் எனர்ஜியா வந்து இந்த இண்டஸ்ட்ரியை அணுக முடியுது. இந்த மண், இந்த மண்ல உள்ள மக்கள், இந்த மண்ல உள்ள மக்களுக்கான கதையை, இந்த மண்ணோட வாசம் உள்ள, இந்த மண்ணோட நேசம் கொண்ட ஒரு தயாரிப்பை ஒரு ஒரு இயக்குனர் வந்து டைரக்ட் பண்ணும் பொழுது, இந்த மண்ணுக்கான மக்களை வந்து கதை மாந்தர்களா வச்சு பண்ணும் பொழுது ஒரு மிகப்பெரிய கலெக்டர். சின்ன சின்ன விஷயங்களும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சாங் போயிட்டு இருக்கு, ஒரு தங்கச்சி கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அந்த சாங் பார்த்தோம். நம்ம வீட்டுக்குள்ள இருந்த கொலுசு சத்தம் போகும்போது குலசாமியும் சேர்ந்து போயிடுச்சு. வீட்டுக்குள்ள இருந்த கொலுசு சத்தம் வெளியில போனோம்னா குலசாமியும் சேர்ந்து போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னாங்க. அடுத்து பச்சரிசி வந்து ஒரு பச்சரிசியோட கலர் வந்து எல்லாம் மாறிடுச்சு. படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப நாள் ஆச்சு இப்படி எல்லாம் லிரிக்ஸ் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தா கவி பேரரசு வைரமுத்து சாரோட வரிகளா இருந்துச்சு. சீனு ராமசாமி சாருக்கு நன்றி. எங்க 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 மண்ணோட மக்களோட வாழ்வியல எந்தவித சமரசமும் இல்லாம சாதாரண மக்களுக்கான கலையை, சாதாரண மக்களுடைய கதையை எடுத்து கொண்டாந்து இங்க மேல கொண்டாந்து சேர்க்கிறீங்க.
அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு. அதுல உள்ள ஒரு சின்ன சின்ன கேரக்டரா இருக்கட்டும், தம்பி ஏகனா இருக்கட்டும், பிரிகடாவா இருக்கட்டும், அவங்களுக்கு தங்கச்சியா பண்ணவங்களா இருக்கட்டும், இது யதார்த்தத்தில் இருந்து கொஞ்சம் கூட தள்ளி போகாத மிக அருமையான கதை நாயகர்களையும் அதுல உள்ள ஆர்டிஸ்டுகளையும் உள்ள எடுத்து வந்திருக்காங்க. அபிநந்தன் சார் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருப்பாங்க, நான் ஒரு நல்ல படத்தோட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு அற்புதமான படத்தோட அதை பண்ணாங்க. யோகி பாபு சார், யோகி பாபு சாரோட படம், நான் அவரோட படங்கள் வரிசையா நிறைய பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கோமாளி நான் படம் பண்ணியிருந்தேன், கோமாளி படத்துல யோகி பாபு சாரோட போர்ஷன் எவ்வளவு பேசப்பட்டுச்சோ அதை விட அதிகமா இந்த படத்துல இவரோட போர்ஷன் பேசப்படும். அவ்வளவு அருமையா வந்திருக்கு. ஒரு அவர் நெகிழ்ச்சியான சீன் வடிவமைப்பு அதை வந்து டெலிவர் பண்ண விதமா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வெட்டி கொண்டு வருகிறீர்கள். நன்றி. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் அருளானந்த் சார் ப்ரொடியூசருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னோட பர்த்டே அன்னைக்கு தான் அந்த சார் மேக் பண்ணாரு, மேக் பண்ணி ஒரு நல்ல கதை வந்து பண்ணி கொடுக்குறாரு. வந்தார் அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டோம். அடுத்து சீன ரமசாமி சார், ஏன்னா தர்மதுரை நிறைய படங்கள் நேஷனல் அவார்டு வாங்கி ஒரு நாலு படம் பண்ணார், நாலு படத்தில் ஒரு மூணு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. அவரோட ரொம்ப நாள் பேசிட்டே இருந்தேன் நான் சீன சாரோட, சார் நம்ம படம் பண்ணணும் சார் அப்படின்னு, கண்டிப்பாக பண்ணலாம் சார் அப்படின்னு கூப்பிட்டாரு. போய் பண்ணேன். அவர் மொத்தம் ஒரு ஜிப்பாக ஒரு வேஷ்டி வந்தது, இது யார் போட்டிருந்தது அப்படின்னு கேட்டேன். வீக்கா ராமசாமி சார் போட்டிருந்தாரு அப்படின்னாங்க. அதை அப்படியே குத்து தூக்கி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு முக்கியமான கேரக்டர் தம்பி சொன்ன மாதிரி, அப்புறம் சார் சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அது, பெரியப்பா கேரக்டரு. ஒரு ஒரு சீன் அவர் எடுக்கும்போது, சீன சார் எடுக்கும்போது அந்த வாழ்வியில் அப்படியே கொண்டு வந்து, ஏன்னா நம்ம லோக்கலாக நம்ம வந்து கவுண்டர் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருப்போம், ஒரு இடம் கூட அவர் வந்து அது வாய்ப்பு கொடுக்கல, கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. இப்போ படமாக பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேடம் கூட சொன்னாங்க, ப்ரொடியூசரோட ஒய்ஃப் மேடம் கூட சொன்னாங்க, சார் அந்த கிளைமேக்ஸ் ஒரே ஒரு லுக்கு மட்டும் விட்டுருப்பீங்க அப்படின்னு. ரொம்ப நன்றி மேடம், அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்று பார்த்து சொன்னது ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஏகன் தம்பி, ஷூட்டில் வந்து ஒவ்வொரு முறையும் அண்ணா நான் கரெக்டாக நடிச்சுனா கரெக்டாக நடிக்கிறேன்னு கேட்பான், நானே கரெக்டாக நடிக்கிறேன்னு தெரியலடா நீ வேறு என்ன அப்படின்னா, ஏன்னா அவர் சார் எந்த டைமில் எப்படி டைலாக் மாற்றுவோன்னு தெரியாது, அந்தளவுக்கு லைவாக போவார் எல்லா இடத்துலையும். ஏகன் இந்த மூலம் சொன்ன மாதிரி தான், ஆண்டவன் கட்டளை யார் என்ன சொன்னாலும் அவன் உயரத்தில் கொண்டு போகிறது கொண்டு போயிடுவான். ரொம்ப நன்றி தம்பி. மேலும் மேலும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், பத்திரிகையாளர்களுக்கும் மற்ற எல்லா தயாரிப்பாளர் சுரேஷ் சமாத் சார் அப்புறம் சக்தி சார் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ரியோ டீம் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க, யாராவது விட்டு இருந்தால் மன்னிச்சுருங்க. நீங்கள் வந்திருக்கிற எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. ஆண்டவன் கட்டல் என்ன ஆரம்பித்தேன் சார், நான் என்னப்பா கதையை சொல்லிட்டுமா, அது எடுத்துட்டாங்களாப்பா 2016 ரெண்டு பேரும் அப்படியே பயணிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். முடிச்சுக்கலாம் சார், கேக்குதா சார்? ரொம்ப நன்றி. வந்து போயிடாத சார் அப்படி, ரொம்ப நன்றி சார். பத்திரம் போயிட்டு வாங்க. ஏன்னா அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான் இப்ப பெங்களூர் டிராவல் பண்றேன், அதனால ரொம்ப ரொம்ப நன்றி. யோகி பாபு டேட் நடிக்க கிடைக்கிறதே கஷ்டம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். பத்திரம் போயிட்டாங்க சார். சரி, யாரு கூட நானே மேடி வந்தேன், நானும் பேசுறது நானும் போறேன். ஐயா உங்களுக்கு ரெண்டு பக்கத்துல ஒரு இன்ட்ரோ இருக்கியா? சகோதரர் ஏகன் அவர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான ஒரு மேடையில் ஒரு 14 வருஷமாக நிற்கும்போது உங்க அளவுக்குலாம் எனக்கு வந்து தைரியமாக இல்லை, ரொம்ப நடுக்கத்தோடு தான் இருந்தேன். ஆனால் உங்கள் முகத்தில் ஒரு நல்ல கான்ஃபிடன்ட் இருக்கு. இந்த ட்ரெயிலர் இந்த சாங்கு உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கு. ரொம்ப அழகான நேரம் உங்களுடைய நேரம் வந்து ப்ரோ அவர் சொல்லு ப்ரோ. ஸோ தாங்க தம்பி, அவன் ரொம்ப நல்லா பேசுறான். ஏய் நீ வராத சார், 21 வயசு தான் ஆகுதா சார், இன்னும் தெளிவா பேசுறாங்க.
ஏங்களுக்கு பார்க்கறது ரொம்ப லட்சணமா அழகா நம்ம ஊர் நேரம் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு, உங்களுக்கும் வாழ்த்துக்கீங்க. இந்த படத்துல அடிச்சிருக்க அத்தனை பேரும் பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கீங்க, அந்த கதையும் ரொம்ப அழகா இருக்கு. சீனி சாரோட எனக்கு ரொம்ப பிடிச்சது, எத்தனை முறை இந்த தேதியில் இன்னும் அவர் 100 படம் பண்ணாலும் சரி அவரால் ஒவ்வொரு முறையும் புதுசாக ஃப்ரேம் வைக்க முடியும், புதுசாக கதை சொல்ல முடியும். அதான் இயக்குனர் சொன்னார், கதை சொல்லும்போது அவர் எந்த ஃப்ரேம் வைக்கணும் எங்கே வைக்கணும் இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் யோசிச்சோ தடுமாறியோ படப்படத்தோ நான் பார்த்ததே இல்லை. தன்னை நம்பி ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டாருன்னா அந்த பணத்தை எவ்வளோக்குள்ள சிக்கனமாக இருக்கணும், அந்த படத்தை எவ்வளோக்குள்ள சிக்கனமாக இருக்கணும் சொல்ல வர கதையை எவ்வளோ தெளிவாக ஆடியன்ஸ் புரியுற மாதிரி சொல்லணுங்கிறதுல நான் பார்த்து வியந்த மிக சிறந்து இருக்குன்னு நான் அதை எனக்கு வாய்ப்பு கொடுத்து இல்லை நான் முதல் வாய்ப்பு கொடுத்தாருக்கா சொல்ல இது வரைக்கும் நான் அவர்கிட்ட நாலு படம் வேலை பார்த்துருக்கோம். முதல் படத்துலேருந்து நான் மாமனுக்கு வேலை பார்க்குற வரைக்கும் எங்களுக்கான பட்ஜெட் கூட கிடைச்சாலும் அவர் தென்மேற்கு பருவம் காட்டுற படத்தில் மிக குறைவான பட்ஜெட்டில் எப்படி ரொம்ப பொறுப்போடையும் படம் வேகமாகவும் வேலை பார்த்தாரோ அதில் துளி கூட குறையாமல் தான் எல்லா படத்துக்கும் வேலை பார்த்தார். சீனிவாசன் மாதிரி ஒரு இயக்குனர் தேவர் நீ அறிமுகம் ஆகிறதுக்கு முதல்ல மீன் கொடுத்து வச்சுருக்கோம், அதுக்கு முதல்ல ஏன்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து தான் கற்றுக்கிட்டதையும் தான் தெரிஞ்சுக்கிட்டதையும் தன் மூலமாக இல்லை தன் நடிகர்களுக்கு பகிர்ந்துக்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய இன்பம் இருக்கு, அதை கண்டிப்பாக அவங்களும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாங்க, அப்படி சொன்னதுல நிறைய விஷயம் வந்து உங்களை சுற்றி தானே இருந்துச்சு, சேர்ந்து இப்படி பண்ணா சேர்ந்து அப்படி பண்ணான்னு வேற ஏதாவது. ஸோ உங்களுக்கு மூலம் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். என்ன இருந்தா சார் அவருடைய பாடல்கள் ரொம்ப நல்லா, எஸ்பெஷலி அந்த அனந்தங்கச்சி பாட்டு வந்து ரொம்ப நல்ல போன ஃபுட் பிட்லாம் சூப்பராக இருந்துச்சு, அது உருக்கி எடுத்துச்சு சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். என்னை கூப்பிட்டதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. நான் இருந்த இடத்துல இது எப்படி இருக்குன்னா பாஸ்டும் ப்ரெசண்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு என்னோட இல்லை, ஆனால் உங்களோட ஃபியூச்சர் வந்து என்னோட நல்லா வளர்க்கும் நல்லா இருந்தாங்க வாழ் உங்களுக்கு சார், உங்களுக்கு நன்றி. சக்தி சினிமாஸுக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் ஒரு படத்தை பார்த்து நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய நல்ல கிசுகிசுவே உங்களை பற்றி நீங்கள் ஒரு படத்தை ரசிச்சிங்கன்னா அந்த படம் மக்களும் ரசிப்பாங்கிறது தான். கில்லியவே ரீலீஸ் பண்ணி ஹிட்டு கொடுத்த மனுஷன் நீங்கள் தான், கில்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சக்தி இந்த படத்தில் மொத்தமாக இறங்கட்டும் சக்தி, ரொம்ப நன்றி உங்களுக்கு. பிரியடா உங்களுக்கு வாழ்த்து ஜீவா நன்றி, நல்லா இருப்போம் நன்றி, நன்றி உங்களுக்கும் வாழ்த்துக்கிறோம் நன்றி, எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப எனக்கு கூப்பிட்டுருக்கோம் நன்றி, வர நன்றி. யாராவது இவரை எதையாவது பண்ண தர்மதுன்னு தெரியுமா, தர்மதுன்னு தெரியும், ரொம்ப அழகான ஒர்க்கு வாசிக்கிறோம் சார், ஓகே சார், ரொம்ப நன்றி சார், கியூட்டா இருப்பீங்க சார் நீங்க சார். கொஞ்சம் நல்ல டைமிங் ரொம்ப காலமா தமிழ் அப்படியே லோகேஷ் கொஞ்சம்
ரெண்டு பசங்க முதல்ல மேத்யூ ஏகன் மிகச்சிறந்த பசங்க. அவர் வாழ்க்கையில வந்து ஜெயிச்சிருக்காரு, நம்ம குடும்பத்துல ஜெயிச்சிருக்காரு. எல்லாருக்கும் வந்து வாழ்க்கை வந்து ஒன்று குடும்பத்துல வேண்டியதாகும், தொழில ஜெயிப்போம், அவர் ரெண்டும் சேர்ந்துமே ஜெயிச்சிருக்காரு. ஸோ அவர் அவருடைய என்னென்ன அதுக்கு காரணமா இருக்கான், நல்ல மனிதர். அவருடைய பையனை முதல் முறையா ஏகனை இந்த படத்துல அறிமுகப்படுத்திருக்காரு. ஏகன் வந்து கணக்கானம் கணக்கானம்ன்ற இதுல பாத்துருப்பீங்க நீங்க. நான் ஜோ படம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஏகனோட கேரக்டர் வந்து நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். அவர்கிட்ட சொன்னேன் நல்ல இயல்பா பண்ணியிருக்காங்க, அந்த டைரக்டர் வந்து அவர் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார், ரொம்ப இயல்பா இருக்கு, நடிச்ச மாதிரியே தெரியாது ஏகன் அந்த படத்தை பண்ணது. எனக்கு யாரு இந்த தனியா தெரியவாப்புல, ஏகன் மட்டும் தனியா தெரியவாப்புல, அப்படி ஒரு வெற்றி படத்தை கொடுத்தவரு தான் அல்லாம தானே. ஜோ படம் வந்து அவரு அவர் கம்பெனியில விசன் சினிமாவில் வந்து ஒரு நல்ல வெற்றி படம். அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு கூட வந்து அவரு சரி ஒரு படம் பண்ணோம் அது போயிட்டு இருக்கு அப்படின்னு இல்லாம ஒரு புது இயக்குனருக்கு மிகச்சிறந்த அளவில் வந்து பப்ளிசிட்டி பண்ணி அந்த படத்தை ஹிட் ஆக்கி இன்னைக்கு ரியோ வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டார்ல வந்து ஒரு பிசினஸ் ஆர்டிஸ்டா கொண்டு வர்றதுக்கு வந்து பெரிய முயற்சி எடுத்தது அல்லாதுங்க. ரியோவுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த படம் வந்து ரியோவுக்கு வந்து ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது. அந்த இயக்குனரும் அடுத்த கடத்துக்கு நகர்ந்து போயிருக்காரு, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்துல வந்து சீனு ராமசாமி அவர்களை பத்தி சொல்லணும். சீனு ராமசாமி வந்து நானும் பாலானந்தம் பேசிட்டு மாதிரி இருக்க சொல்லுவாரு, சீனு வந்து எமோசனை கரெக்டா கனெக்ட் பண்ணி வாண்டா அப்படின்னு படங்கள்ல எமோசனை கரெக்டா கனெக்ட் பண்ண ரொம்ப ஒரு எமோஷனல் சீனு. அதாவது வந்து நாங்களாம் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் சரி பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி கேரக்டர். அப்படி சீன் வந்தது கிடையாது, ஒரு சின்ன விஷயம்னா கூட வந்து அது போன போட்டு நம்மள்ட்ட அதை கொட்டி தீத்துருவோம் கொட்டி தீத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர், நல்ல மனிதன், நிறைய தேசிய விருதுகள் வாங்கினவர். பாலமேந்திரா சார் பட்டறையிலேருந்து வந்த மிகச்சிறந்த இயக்குநர்கள் சீனுவும் ஒருவர். அதாவது வந்து மற்றவங்கெல்லாம் வந்து ஒரு டைப்பாக படம் பண்ணும்போது சீனு வந்து உணர்வுகளையும் மனிதர்களுடைய உறவுகளுடைய பாச போராட்டத்தையும் வச்சு படம் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த இயக்குநர் தான் சீனு. பட் அவர் வந்து செஞ்ச மிக நல்ல விஷயம்னா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியை அறிமுகப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு பலமாக வச்சுக்கிட்டார். அது மாதிரி தம்பி ஏகன் அந்த படத்தில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. தம்பி ஏகனும் கடைசி வரைக்கும் சீனுக்கு வந்து பக்கபலமா நீங்க இருக்கணும், கண்டிப்பா இதை கேடுறீங்க. நீங்களும் விஜய் சேதுபதியை பார்த்து இதை கத்துக்கணும், கடைசி வரைக்கும் வந்து சீனுக்கு வந்து ஒரு பலமா இருக்கணும்ன்றது என்னுடைய வேண்டுகோள். மற்றபடி இந்த படத்தில் நடிச்ச பிரியடா அவர்கிட்டான் அந்த தங்கச்சி கேரக்டர் பண்ண உங்க பேர் தெரியாது, நல்லா பண்ணியிருந்தீங்க. நீங்க நடிச்ச சமீபத்தில் நடிச்ச சல்லியர்கள் கூட பார்த்தேன், அதுவும் சிறப்பா பண்ணியிருந்தீங்க. இங்க வந்து தமிழ் சினிமாவில் வந்து கலர் முக்கியம் கிடையாது, நடிப்பு இருந்தா போதுன்றதுக்கு நீங்க உபாரணம். நான் அந்த படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிச்சயமா பெரிய லெவலில் வருவீங்க திருடா, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் ரகுநந்தன் சார், ரகுநந்தன் சாருடைய பாடல்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி இந்த பொன்னான போட்டத்தில் சாங் வந்து எல்லாருமே பிடிக்கும். அது இந்த கொஞ்ச நாள் வந்து அதாவது 30 வருடங்கள் கடந்து கூட அந்த பாடலை கேட்கலாம். சில பாடல்கள்லாம் நமக்கு இன்னைக்கு கிட்டடிங்க, இன்னைக்கு ஒரு 5 வருஷம் பொறுத்து நீங்க திரும்ப அந்த பாட்டை கேட்டீங்கன்னா கேட்க முடியாது. பட் ரகுநந்தன் சாரோட பாடல்கள்லாம் வந்து ஒரு 30 வருடங்கள் கலந்து கூட கேட்கிற அளவுக்கு ஒரு அழகான மெலோடி, நல்ல இசைக்கலைஞர். பட் காலம் அவருக்கு வந்து இந்த மிக சரியான ஒரு வெற்றியை கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இந்த படம் மூலமா அவருக்கு மிகச்சரியான வெற்றி இனிமேலாவது கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் இந்த படத்துல வந்து என்னோட நண்பர் சரவண சக்தியோட சன் ஜெயசூர்யா அவர் நடிச்சிருக்காப்புல. அப்புறம் நவீன் நடிச்சிருக்க நிறைய நமக்கு தெரிஞ்ச நடிச்சிருக்காங்க. படம் மிகப்பெரிய வெற்றி படம்னா இது வந்து ஒரு குடும்ப கதை. நம்ம வழக்கமாக வந்து சண்டை காப்பாடுகள் சண்டை காட்சிகள் அப்படி சொல்லி பார்த்துட்டு வெட்டு குத்துன்னு பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம ரீமைண்ட் பண்ணி பார்த்தது மாதிரி ஒரு உணர்வு இந்த படத்தில் வரவங்க கண்டிப்பாக வரும். இந்த படத்தை வெற்றியடை செய்ய வேண்டியது பத்திரிகையாளர்கள், உங்கள் கையில் இருக்க நல்ல படங்களை எல்லாம் வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள். அந்த வகையில் வந்து இந்த படத்தையும் நீங்கள் வெற்றி பெற செய்யணும்னு சொல்லி உங்களை வேண்டி பயன்படுத்திக்கணும் வேண்டியதான். ஃபர்ஸ்ட் இது என்னோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லாரும் வந்திருக்க மாதிரி ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட் ஃபீல். தேங்க்யூ ஸோ மச். கோழிப்பண்ணை செல்லதுரைக்கு வாழ்த்துக்கள். செல்லமுத்துவா இருந்து செல்லதுரையா வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், கணக்கான காலங்கள்ல இருந்து இன்னொரு ஹீரோ தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கணக்கான காலங்கள்ன்றது ஒரு ஸ்கூல் மாதிரி, அங்கிருந்து நிறைய ஹீரோஸ் வந்திருக்கோம், நிறைய பேர் சக்சஸ் ஆயிருக்காங்க ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதுல அடுத்து கணக்கான காலங்கள்ல இருந்து ஒரு ஒரு ஹீரோ வந்திருக்காரு. ஸோ அதை பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இது ரொம்ப க்ளோஸ் டு த ஃபேமிலி இல்லையா. ஸோ என்னோட சொந்த தம்பி மாதிரி அவன் அடுத்து ஒரு படத்துல ஹீரோவா வரான்னு நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடாவும் ஹாப்பியாவும் இருக்கு. படத்துல நிறைய ஹார்ட் ஒர்க் தெரியுது, நல்லா நடிச்சிருக்க, என்ன அழுதெல்லாம் நடிச்சிருக்க அப்படிங்கும் போது ரொம்ப அப்படின்னு அது பார்க்கும் போதே ஃபீல் சோ குட், நல்லா நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் அருளானந்த் சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் எவ்ரி திங் சார்.
ஜோ டீம்ல இருந்து நிறைய பேர் நிறைய நல்ல இடங்கள்ல நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எங்க எல்லாருக்குமே அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்க எல்லாருக்குமே நாங்க எல்லாரும் சொன்னது அதுதான், சார் இந்த படம் எங்க எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே ஒரு அட்ரஸா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னோம். அதை முழுசா நம்பினாரு. இப்ப அந்த படத்துல இருந்து அது ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்றாங்கன்றது அந்தந்த படத்துல தெரிஞ்சா போதும். எல்லாருமே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்துக்குமே அடித்தளம் நீங்க கொடுத்தது, அருளானந்த் சார் கொடுத்தது. சோ அந்த நன்றி என்னைக்குமே இருக்கும். தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகைன் சார். சோ எங்க எல்லாருக்கும் பண்ணத நம்ம பையனுக்கு எப்படி விட்டுருவீங்க அப்படின்றத நாங்க எல்லாருமே பேசிட்டு இருந்தது. சோ கோழிப்பண்ணை செல்லதுரைக்கு அதே ஆரம்ப காலத்துல நம்ம இந்த ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே அந்த பவுண்ட் அவர் கைக்கு வந்ததுல இருந்து அந்த முழு படத்தையும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுங்கன்றது ப்ரொடியூசர் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அதை கரெக்டா செய்யறது அருளானந்த் சார் தான். சோ அவரு அந்த படத்துல என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருப்பீங்க அப்படின்றது தெரியுது. ஆக்சுவலா நான் இன்னும் பாக்கல சார், கண்டிப்பா நல்லா வந்திருக்கும் அப்படின்றது தெரியுது. சோ பார்த்ததுல அந்த பொன்னான பொட்டப்புள்ள சாங் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனலி ஹிட் பண்ணுது. சோ தங்கச்சிகளுக்கு அண்ணனா இருக்க எல்லாருக்குமே ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கும்னு நான் நம்புறேன். சீனுராமசாமி சார் மண்மனம் மாறாம அந்த மண்மனத்தை திரையில இருந்து நம்மளோட மனசுக்கு நேரா கொண்டு போகக்கூடிய நல்ல டைரக்டர்ல மிக முக்கியமான டைரக்டர் சீனுராமசாமி சார். அவர் மூலியமா ஏகன் வந்து ஹீரோவா லான்ச் ஆகுறது நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இன்னொரு மண்மனம் மாறாத ஒரு தமிழ் திரைப்படம் பாக்குறதுக்கு நாங்கெல்லாம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஜோ எப்படி எல்லாத்தையும் கொண்டு போய் ரொம்ப அழகா சேர்த்தீங்களோ, ஐ மீன் ஜோல நிறைய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம், பட் அது எல்லாத்தையும் தாண்டி அது எல்லாமே தெரியப்படுத்துறது பிரசன்ட் மீடியா தான். சோ இந்த படத்துக்கும் அந்த சப்போர்ட் நீங்க தருவீங்க அப்படின்னு நாங்க முழுசா நம்புறோம். அதுக்கு முன்னராகவே ஒரு நன்றி இப்பயே சொல்லி வச்சுக்கிறோம் நாங்க எங்க சைட்ல இருந்து. ஓகே டேகன், ஆல் தி வெரி பெஸ்ட். பிரகிடா, சத்யா, யோகி பாபு அண்ணன் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஒன்ஸ் அகைன் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி, சக்தி அண்ணன், சக்தி அண்ணன் தொடர் படம் எல்லாமே மக்கள்கிட்ட கண்டிப்பா போய் சேர்ந்துடும் அப்படின்ற நம்பிக்கையே மிகப்பெரிய அடித்தளம் இந்த படத்துக்கு. இந்த படத்தையும் கரெக்டா கொண்டு போய் சேர்த்துருவீங்க அப்படின்றத நம்புறேன் நானு. நன்றி ஒன்ஸ் அகைன். ஆல் தி பெஸ்ட் ப்ரொடியூசர் மேத்யூ அவர்களுக்கு நன்றி. சோ அவரு அவரு ஹீரோவா அவர் வந்து உடம்புலாம் குறைக்கிறாரு. போன ஜோ படத்தோட பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா அவர் வேற மாதிரி இருந்தாரு. இப்ப என்னன்னா சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே தம்பி, இப்படி அடுத்த படம் ஹீரோவா நீங்களா? இல்ல இல்ல, எங்கள் வீட்டு ஹீரோ இனிமே எல்லாரோட ஹீரோ ஏகன். ஆஹா சார், ஓகே தம்பி. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட் ஏகன் அண்ட் கோழிப்பண்ணை செல்லதுரை டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அருளானந்த் சாருக்கு ஒன்ஸ் அகைன் நன்றிகள். தேங்க்யூ சார். வணக்கம். இந்த படம் எங்களுக்கு எங்க ப்ரொடக்ஷன் படத்தை மீறி எப்படி சொல்றது, சீனுராமசாமி சார் மாதிரி ஒருத்தவர்கிட்ட வந்து கொட்டுவாங்கன்னா அது கரெக்டா இருக்குங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தோம். சார் ரொம்ப எங்களுக்கு எப்படி சொல்றது, விஜயசிம்மாவின் ஒரு படம் பண்ணணும்னா ஒரு 50-100 பேர்த்த கதை சொல்லணும். சார் அவ்வளவு ஆர்வமா இருப்பாங்க அந்த கதை. நான் எனக்கு ஒரு கதை குடிச்சிட்டு அது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் பாருங்கன்னு சொல்லி அத சீனுராமசாமி சார்கிட்ட முதல் தடவை எங்க பசங்க ஒரு 4 பேர் இருக்காங்க அவங்கள்டே சேர்த்து சொல்லுங்கன்னு சொல்லி சார் கொஞ்சம் கூட அதை பத்திலாம் யோசிக்காம நாங்களாம் ஒரு ஆளா எங்ககிட்ட எல்லாம் வந்து இந்த கதையை எங்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் சீனுராமசாமி சார்ட்டெல்லாம் அம்மா கதை கேட்கறதாங்கிற மாதிரி பயந்துட்டு உட்காந்துருந்தோம். பட் சார் சொல்ல ஆரம்பிச்சு அந்த கதைக்குள்ள நான் கதையாவும் கேட்டிருக்கேன், பவுண்டும் படிச்சிருக்கேன், படமாவும் பார்த்துட்டேன். எப்படி சொல்றது, சார் சொல்லும் போது என்ன இருந்துச்சோ அதுல சரி இதோ இவ்வளவு கஷ்டமா இவ்வளவு எமோஷன் இப்படின்னா வந்தா அது அங்க முடியாது, அடுத்து 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 அடுத்துன்னு சொல்லி ஒருத்தன் இழக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்கோ அந்த இழக்கிறது உண்மையா மனசார நமக்கு பிடிச்சவங்களுக்கான இடம் தான் என்னமா இருக்கணும் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. இந்த படம் ஒரு பெரிய ஒரு ஹோப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் நான் இங்க என்ன சொல்றதுலதான் இந்த படம் ரொம்ப பெரிய அழகான ஒரு எமோஷனல் படமா இருக்கும். என் படத்துல முடிஞ்சவனா அவனை நடிக்காம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கும் நான் சொல்லி நிறைய லிமிடேஷன் வச்சிருந்தேன். அதை விட அதிகமா சார் லிமிடேஷன் வச்சிருந்தாங்க நினைக்கிறேன். தம்பி அப்படி பண்ணியிருக்கான், ரொம்ப நடிச்சிருக்கான்னு சொல்ல முடியாது, அப்படி அவ்வளவுதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சார் ஒன்று பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகான படம் ரகுநந்தன் சார். எல்லாரும் அது சொல்றாங்க, பட் எப்படி சொல்றது, அண்டர் ரைட்டர்னு ஒரு வார்த்தை அவரு அண்டர் ரைட்டர் எனக்கு சொல்ல தெரியல. பட் நீர்பறவையா இருக்கட்டும் ஒவ்வொரு படத்துல அவர் திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. இப்போ ரீசெண்டா வந்த மெலடி பாட்டு மெலடி சாங்ஸ்ல இந்த இப்ப நீங்க கேட்ட சாங் இல்லாம இன்னொரு பாட்டு இருக்கு, ஒரு லவ் சாங் இருக்கு. இந்த மாதிரி மெலடி சாங் எங்கேயுமே கேட்டு பாத்துக்க முடியாது, ரொம்ப நாள் ஆச்சு யாருமே போட மாட்டாங்க உண்மையாவே. அவ்வளவு அழகான சாங்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அவங்க டீமுக்கு வாழ்த்துக்கள், பெரியா வாழ்த்துக்கள், மாசத்தையா வாழ்த்துக்கள். சார் சார் சக்தி சார் இருக்காரு, சோ அவர் பாத்துப்பாரு நல்லபடியா எல்லாமே இது பண்ணிப்பாங்க நம்புறேன். ரொம்ப தேங்க்யூ. முதல்ல இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அருளானந்த் சார் நன்றி சொல்லியிருக்கேன். அப்புறம் மேத்யூக்கும் நன்றி சொல்லிருக்கேன். சீனு சார் வந்து என்னுடைய குருநாதர், ஏன்னா சாரோட 4வது படம் இப்போ ஒர்க் பண்ணுறேன், தென்மேற்கு பருவக்காற்று, நீர்ப்பறவை, இடி முழக்கம், அப்புறம் கோழிப்பண்ணை சார். சீனு சார் படத்தில் வந்து எனக்கு மேக்சிமம் வந்து எப்படின்னா
மற்ற படங்கள்லாம் இப்போ அயோத்தி பண்ண அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருந்தோம். சாருடைய படங்கள் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கும், அதாவது டியூன் கம்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதா இருக்கட்டும், எனக்கு வந்து அவர் வந்து எப்போவுமே நீ வந்து ஃப்ரீயாக டைம் எடுத்துக்கிட்டு நல்லா யோசித்து நல்லாவே எனக்கு வந்து ஒரு அது அது ஒரு ஒரு மைக்கெல்லாம் இருக்கணும் அந்த சாங் வந்துட்டு. அப்படிதான் என்கிட்ட ஒவ்வொரு படமும் என்கிட்ட நல்லா வாங்கிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் அந்த 5 சாங்குமே அதுக்கு வரதுக்கு ரீசன் வந்து சாருடைய எனக்கு கொடுத்த அந்த ஃப்ரீடம் தான். தென்மேற்கு பருவகாட்டிலேருந்து கள்ளிக்காட்டில் பிறந்த தாயாக இருக்கட்டும், நீர்ப்பறவையில் பரவர சாங்காக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு சார் வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து ஒர்க் பண்ணனால தான் ஒவ்வொரு சாங்குமே ஹிட்ஸாக தான் வந்துச்சு. இந்த படத்துலையும் அப்படி தான், பொன்னானப்பட்டவளை வந்து லாஸ்ட்டாக தான் பண்ணோம். ஸோ நான் அப்படியே சொன்னேன் சார், ஏற்கனவே ஒரு டியூன் பண்ணி கொடுத்தேன் சார்கிட்ட வந்துட்டு, சார் நான் இன்னொரு டியூம் ஒன்று கம்போஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னோன்னா அவர் அதுக்கு நீங்கள் டைம் எடுத்து பண்ணிக்கோ அப்படின்னு டைம் கொடுத்தாங்க. அது டியூன் பண்ணதுக்கப்புறமாவே ரொம்ப ரசித்தார் ஆக்சுவலாக. அது மாதிரி வைரமுத்து சார் அதுக்கு லிரிக்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த படத்தில் மொத்தம் 5 சாங், 5 வேறு வேறு ஜானரில் இருக்கும். இதுக்கப்புறமா அந்த படம் வந்து இப்போ நம்ம வந்து சாங் பண்ணி கொடுத்துட்டேன், படம் எனக்கு ரீரெக்கார்டிங் வருது. ரீரெக்கார்டிங் ஃபர்ஸ்ட்லாம் பார்க்கும்போது தென்மேற்கு பருவக்காற்று வேறு ஒரு ஸ்டைல், நீர்ப்பறவை வேறு ஒரு ஸ்டைல், இடிமுழக்கம் வேறு ஒரு ஸ்டைல். இது டோட்டலாக ஒரு ஒரு முள்ளும் மலரும் ஒரு கிழக்கு சிவநிலை ஒரு பாசம் மலர் மாதிரி ஒரு அழகான ஒரு அண்ணந்தங்கச்சி படமாக இருந்துச்சு. ஸோ எப்போவுமே சீனுதார் படத்தில் ரொம்ப எமோஷ்னல் ஏரியா நிறைய இருக்கும். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு அவர் ஏகன் பிரதர் வந்து நான் பார்த்துட்டு ஆக்சுவலாக ஜோ படம் பார்த்தேன். இதில் வந்து வேறு ஒரு ஒரு டைமென்ஷனாக நடிச்சிருக்கார். எப்படின்னா ஒரு நீங்கள் அங்கே வந்து ஏகனாக இல்லாமல் ஒரு செல்லத்துறையாக தான் நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு செல்லத்துறையாக வாழ்ந்திருக்கார். நான் ப்ரொடியூசர்கிட்ட கூட அடிக்கடி சொல்லுவேன், டேரக்டர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த வாழ்வியலுக்குள்ளே வந்து ரொம்ப அழகாக எடுத்துருவார் சார். சார் வந்துட்டு ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இருக்காரு, நம்மளை அப்படியே அந்த ஊருக்கு கொண்டு போயிடுவார். அந்த அந்த கேரக்டர்ஸ் எந்தெந்த ஊரில் இருக்காங்களோ அந்தந்த ஊருக்கு நம்மளை எடுத்துகிட்டு போயிடுவார். அந்த மாதிரி தான் அந்த படமும். யோகி பாபு சாராக இருக்கட்டும், பிரகிடாவாக இருக்கட்டும், தங்கச்சேன்னு நடிச்சா அவங்க நினச்சி, அப்புறம் லியோ, எல்லாருமே ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது வாழ்ந்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு நீங்கள் சினிமாவாக பார்க்காம ஒரு கேரக்டராக பார்க்காம அந்த ரெண்டே கால் மணி நேரம் நீங்கள் படம் அந்த ஊரில் உட்காந்து நீங்கள் அவங்களோட வாழ்ந்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கேமராமேன் அசோக்கா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னுடைய குருநாதனெலாம் எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் ஒன்றும் ரொம்ப இருக்காது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ தேங்க்யூ. முக்கியமா காரணமா இருந்த சிங்கு ராமசாமி சாருக்கு தேங்க்யூ சோ மச் டு கிவிங் விங்ஸ் டு மை பேஷன் சார். அண்ட் என்னை நம்பி இந்த கதாபாத்திரம் கொடுத்ததுக்கும், என்னை நம்பி இந்த படத்தில் கேஸ்ட் பண்ணதுக்கும் எங்கள் ப்ரொடியூசர் சார் அருளானந்தன் சாருக்கும் விஷன் சினிமாஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னமோ பேசணுச்சா எதுவுமே வரமாட்டேங்க. இந்த படத்தில் கேரக்டராக தாண்டி ஃபேமிலியாகவே ட்ராவல் பண்ண யோகி பாபு சார், பாவா சார், அண்ட் ஏகன், பிரகீடா, குட்டி புலி, தினேஷ் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட கோ ஆக்டர் சிவா அவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். சாரி. அண்ட் எல்லாருமே இப்போ இந்த டைம்ல முன்னாடியே சொன்ன மாதிரி கிரிஞ்ச் கிளிஷேன்னு நிறைய சென்டிமெண்டான எமோஷனல் விஷயங்களை கடந்து போக வேண்டியதாயிடுச்சு. ஆனால் இந்த படம் கோழிப்பனை செல்லதுறை வந்துட்டு அது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு சோல்ஃபுல் கனெக்ட் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் கோ டைரக்டர்ஸ் முத்து சார், ராஜன் சார், அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்களால தான் நான் அந்த செட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்க முடிஞ்சது. அண்ட் தேனியோட லேண்ட்ஸ்கேப்பையும் அவ்வளோ அழகாக காமிச்ச அசோக் சினிமாட்டோகிராஃபர் அவங்க டீம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் சிங்கு ராமசாமி சாருக்கு நான் எப்போதுமே கடமைப்பட்டிருக்கணும். அவ்வளோ அவரோட படங்களோட நம்பிக்கை, அவர் மேலே இருந்த நம்பிக்கையில மட்டும்தான் நான் இந்த கேரக்டர் பண்ணேன். எனக்கு எதுவுமே தெரியாது நீ இதில் ஒரு ரோல் பண்ற அப்படிங்கிறது மட்டும்தான் சார் சொன்னாரு. அதை தாண்டி நானும் அவர்கிட்ட எதுவுமே கேட்கல, அவரும் என்கிட்ட எதுவுமே சொல்ல. அவர் மேலே இருந்த ஒரே நம்பிக்கையில இந்த படம் பண்ணியிருக்கேன்.
அவ்வளோ அழகான கதாபாத்திரங்களா இப்ப எனக்கு இந்த இந்த கோழி பண்ணைச்சல டீம் நீங்க பார்க்கும் போதே ஐ ஃபீல் வெரி ஓவர்வெல்மிங். எனக்கு அவ்வளோ என்ன பேசுறதுன்னே தெரியல, அவ்வளோ அழகா படம் வந்திருக்கு. ஸோ உங்களோட ஆதரவு எப்போதும் எங்களுக்கு தேவை. செப்டம்பர் 20 கோழி பண்ணைச்சலத்துறை பாருங்க. அப்புறம் முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேன், தாய் அன்பு கிடைச்சதுல தந்தை அன்பு இனிச்சதுல இது ரெண்டத்தையுமே தாயாவும் தந்தையாவும் நீ இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்துச்சு, அவ்வளோ அருமையா இருந்துச்சு எனக்கு. நான் சீரியஸா ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். கோழி பண்ணை செல்லத்துறை படத்தையே ஒரு ரெண்டு வரியில அவ்வளோ அழகா வைரமுத்து ஐயா அந்த பாட்டு கொடுத்துருக்கிறதுக்கு அந்த லிரிக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சார் ரொம்ப நன்றி சார், எனக்கு எதுவும் பேச வர மாட்டேங்குது. யாரையாவது மிஸ் பண்ணிருந்தேன்னா ஐம் வெரி சாரி, அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் பீங் ஹியர். எனக்கு படத்தில் வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் இயக்குனர் நன்றி தயாரிப்பாளர் அருளானந்தன் சார் நன்றி, இயக்குனர் சீனிராமசாமி சார் நன்றி. என்னை இந்த மேடையில் ஏற்றி செதுக்க என் குருநாதர் சுகுமார் சார்க்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எட்டு வருஷமா நான் எவ்வளவு மேடைகள் அங்கங்க சுத்தி இருக்கிறேன், ஒரு நடிகனா இதான் என்னுடைய முதல் மேடையா நினைக்கிறேன். என்னுடைய எல்லா விதத்துலயுமே எனக்கு சீன சார் வந்து என் கூட டிராவல் பண்றாரு. அது அது அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து எமோஷனலா இருக்கு. ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி வந்து நான் ப்ரொமோஷன் கம்பெனின்னு ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய முதல் படம் வந்து சீன சாரோட தர்மதுரை தான். இப்ப நான் திருப்பி நான் நடிக்கணும்னு வரும்பொழுதும் அதுவும் முதல் படம் வந்து சீன சார் படமா இருந்து அமைஞ்சுது. ஸோ நான் அதான் ஃபோன் போட்டு கேட்டேன், சார் எப்படியாவது நான் உங்க படத்துல இருக்கணும் அவ்வளவுதான் சொன்னேன். சார் வந்து ஓகே ரைட் கிளம்பி வா அப்படின்ட்டாரு. அதான் அங்க போனேன், எனக்கு உண்மையிலேயே அது ஒரு நல்ல ரோல் தான் கிடைச்சிருக்கு. ஸோ அதை நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். படம் பார்த்த நிறைய பேர் எனக்கு வந்து அதை சொன்னாங்க, நீங்க உங்களுக்கு நல்ல ரோல் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னும் படம் பார்க்கல. ஸோ நான் ப்ரெஸ் ஓன தான் எப்பவுமே படம் பார்ப்பேன். ஸோ ப்ரெஸ் ஓன தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ நானும் அதுக்காக வெயிட் பண்றேன். அந்த படத்துல வாய்ப்பு கொடுத்ததுக்கு சீனு சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விஷன் சினிமா ஹவுஸுக்கு ரொம்ப நன்றி. ஏகன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இருந்தாங்க. போய் பார்த்தேன், ஏன்னா ப்ரொடியூசர் பையன்கும் போதே பொதுவாகவே ஒரு ஒரு டாக் இருக்கும், அவங்க எல்லாம் கொஞ்சம் கெத்தா இருப்பாங்க அப்படி இப்படி இருப்பாங்கன்னு. ஸோ ஏகன் அப்படி இல்லை. ஏகன் வந்து நான் கொஞ்சம் அமைதியா ஓரமா இருந்ததுதான், ஏகன் தான் கூப்பிட்டு வாங்கினேன் வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லி கிரிக்கெட்லாம் விளையாடி அப்படியே கொஞ்சம் கூலாகி அப்படிதான் நாங்கள் இதாகணும். கிட்டத்தட்ட அப்படிதான் ஃபேமிலியாக தான் ஆயிட்டோம். ஏகன் வந்து என்ன படத்துல என்ன கேரக்டரோ அந்த முறை சொல்லி தான் கூப்பிடுறாங்க. பிரிகிடா சத்யான்னு எல்லாருமே அந்த மாதிரி தான். இப்போ வரைக்குமே நாங்கள் அந்த மாதிரி உறவு முறையை வச்சுதான், படத்துல உள்ள உறவு முறையை வச்சுதான் நாங்கள் இப்பவும் பழகிட்டு இருக்கிறோம். ஸோ இப்படி ஒரு அழகான கேரக்டரை கொடுத்ததுக்கு சீனு சாருக்கு ரொம்ப நன்றி. ஸோ நான் எல்லாரையுமே பார்த்துட்டு இருந்தேன், அவங்களோட இப்போ பயணிக்கிறேன். சக்தி சார், சக்தி சாரோடையும் நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த படத்துல நான் நடிக்கிற படத்தை அவர் வந்து ஒர்க் பண்றாங்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
இந்த படம் பார்த்துட்டு எனக்கு முதல் முதலா சக்தி ஃபிலிம் ஃபேக்டரியில இருந்து அர்ஷத் தான் ஃபோன் பண்ணான். அடுத்த செகண்ட் அப்பதான் எனக்கு இப்படி ஒரு ஷோ பார்த்தாங்க அப்படின்னே தெரிஞ்சது. அர்ஷத் ஃபோன் பண்ணி இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு உங்களுடைய லைஃப்ல ஒரு முக்கியமான படமா இருக்கும், இது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சுன்னா உங்க லைஃப்ல இது இன்னும் மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொன்னா, அது எனக்கு உண்மையிலே நானும் அதே மாதிரி இறைவன் நினைக்கிறேன் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு. ஸோ மற்றபடி எல்லாரும் பார்த்துட்டு சொல்லுங்க. பாடல்கள் வந்து நாங்க அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல கேட்கும் போதே ரொம்ப அப்படியே ஒரு ரெண்டு மூணு பாடல்கள் கேட்டிருந்தேன், அப்பயும் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு எமோஷனலா. ஸோ அதை இப்போ ஃபைனலா பார்க்கும் பொழுது ரொம்ப சூப்பரா இருக்கு சார். ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ சார் இந்த வாய்ப்புகளை கொடுத்ததுக்கு. ப்ரொடியூசர் சார் வந்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, ஏன்னா நான் ஒரு ப்ரொமோஷன் ஏரியால இருந்து வந்திருக்கேங்கிறதுனால எனக்கு நான் இதை பார்க்கும்போது தெரியுது பயங்கரமா அதுக்கு செலவு பண்றீங்க சார், ஸ்பெண்ட் பண்றீங்க சார். ஏன்னா ஒரு சின்ன படத்துக்கு வந்து, ஏன்னா சின்ன படம் பெரிய படங்கிறது என்னன்னா ஒரு நியூ ஃபேஸஸ் எல்லாம் வந்தாலே ஆப்வியஸா அது சின்ன படமாவே கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ அதுக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து நீங்க பாக்குறீங்க பண்றீங்க. பொதுவே ப்ரமோஷன் எப்படின்னா நம்ம பண்றத நம்மளே பார்த்துட்டு ப்ரமோஷன் சந்தோஷப்படுறது இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஏதோ ஒரு ஊர்ல இருந்து உங்க படத்துடைய போஸ்டரை பார்த்தேன், உங்க படத்துடைய விளம்பரத்தை பஸ்ல பார்த்தேன்னு சொல்றதுதான் ப்ரமோஷன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படிதான் என்னுடைய ஒர்க்கை சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு வேணாம், ஓகே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதை மாதிரி நம்ம கோழிப்பண்ணி சொல்றதை பத்தி எனக்கு நிறைய வேற வேற ஊர்ல தூத்துக்குடி அந்த சைட்லாம் வந்து எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, உங்களோட ஒர்க் எல்லாம் நிறைய அங்க அங்கெல்லாம் பார்த்தோம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ நான் நிறைய நிறைய ஒர்க்கும் பண்ணிருக்கீங்க, அது இன்னும் சாருடைய பிளான் எல்லாம் இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிலீஸ ஒட்டி ஒரு மூணு நாள் பயங்கரமா இருக்கும், ஒரு சூறாவளி ப்ரமோஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சாரு. அது இருந்துச்சுன்னா போதும், இந்த படத்தை வந்து மூளை முடுக்கில் இருக்கிற எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துரும். நன்றி ஏகனுக்கு, வாழ்த்துக்கள் ஏகன். கண்டிப்பா ஏன்னா அது தான் சார் பண்ண தென்மேற்கு பூர்வக்காற்று படம் பண்ணும்பொழுது நான் சார் கூடயும் இருந்திருக்கிறேன், சேதனம் கூடயும் இருந்திருக்கிறேன். ஸோ அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து சாரு, சேதன, அப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண மைக்கேல் ராயப்பன் சாரு, அதோட சேர்ந்து நானும் ஒரு பக்கம் போராடினேன். ஏன்னா எல்லாருமே நண்பர்களாக இருக்கும்பொழுது நாங்கள் ஃபேஸ்புக் அதனால அப்போதான் இனிஷியலாக அந்த 2000 இதை பாருங்க 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 அப்படின்லாம். ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லை, இப்போ சாருக்கும் அந்த சூழல் இல்லை, அந்த படத்துக்கும் அந்த சூழல் இல்லை. உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு, இதை வந்து சிறப்பாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க நம்புறேன். நன்றி நன்றி தேங்க்யூ. நான் ஃபர்ஸ்ட் சினிமாக்கு வரணும் அப்படின்னு டிசைட் பண்ண டேக் வந்து தர்மதுரையோட சக்சஸ் மீட்ல தான் சார். அந்த ஸ்டேஜ்ல ஒரு ஓரத்துல நான் ரொம்ப நர்வஸா நின்னு இருந்தேன் சார், நீங்க தான் பக்கத்துல வெட்டி நர்வஸ் ஆகாதடா காமெடி அப்படின்னு சொல்லுவீங்க. ரொம்ப தேங்க்யூ சார். சரி சார், அண்ட் நெக்ஸ்ட் யங்ஸ்டர்ஸ் மேலே இவ்வளவு தூரம் நம்பிக்கை வச்சு எல்லாருக்கும் இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ண சார் டாக்டர் அருளானந்த் சார் ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் ஏகன் லைக் கூட நடிக்கும் போது எப்பயுமே ரொம்ப துரு துருன்னு, லைக் நான் கொஞ்சம் நர்வஸாக இருந்த கூட மச்சான் இந்த மாதிரிலாம் பண்ணுறா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்பயுமே என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பான். லைக் ஒரு ஷார்ட்டில் நான் எங்கேயாவது ஃப்ளாட்டாக இருக்கேன், ஏதோ கொஞ்சம் அப்படி ஃப்ளாட்டாக இருக்கேன் அப்படின்னு உடனே மச்சான் இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் பண்ணு மச்சான் நல்லா இருக்கும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பான். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான் அந்த கம்ஃபர்ட் ஜோன் வெளியே. அண்ட் கூட நடிச்ச பிரீடா செந்தாமரி செல்வி சத்யா, லைக் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் எல்லாரோடையும், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. லைக் அதுக்கப்புறம் நம்ம இப்ப திரும்ப எல்லாரும் பார்க்கும் போது எல்லாரையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்ஸ் எல்லாருக்குமே, தேங்க்யூ அசோக் அண்ணா, தேங்க்ஸ் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ஜீவா சுப்பிரமணியம். இப்படி நான் வந்து தைரியமா சொல்றதுக்கு காரணம் என் அண்ணன் சீனு ராமசாமி அவர்கள் தான். அந்த பேர்ல இருக்கிற சீனி மாதிரி அவர் ரொம்ப இனிப்பான ஒரு மனுஷன், அவர் ரொம்ப ரொம்ப இனிப்பான மனுஷன். இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை எனக்கு அவர் கொடுத்ததுதான். எங்க வேணாலும் சொல்லுவேன், என் உடம்புல இருக்கிற கடைசி சொட்டு ட்ரை ஆகுற வரைக்கும் எங்க அண்ணன் என் உடம்புல இருப்பாரு. ஏன்னா அவர் கொடுத்த வாழ்க்கை தான். தர்மதுரை வழியே வந்தப்போ நான் இங்க சென்னையில இல்லை. ஸோ ரிலீஸ் ஆகி ஒரு மாசத்துக்கு அப்புறமா தான் வந்தேன். அப்பதான் அண்ணனை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ அப்புறமா தான் அண்ணா வந்து என்னை கூப்பிட்டு இந்த படத்துல ஒரு வேலை கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்த படத்துல நடிச்சு முடிச்சேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். என்னுடைய அடையாளம் தர்மதுரை ஜீவா. இந்த படத்துலயும்
அண்ணன் எனக்கு ஒரு சாங் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துல அண்ணா வந்து திடீர்னு ஒரு நாள் எனக்கு கால் பண்ணாங்க. தர்மதுரையிலயுமே ஒரு இக்கட்டான நிலைமையில இருந்தேன். டிசம்பர் நம்ம சென்னையில வெள்ளம் வந்த டைம்ல நான் எதுவுமே இல்லை, உடமையை தவிர என்கிட்ட போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை தவிர எதுவுமே இல்லை. இந்த ஊரை விட்டு போகலான்ற முடிவுல இருக்கும்போது தான் எனக்கு அது நான் அண்ணா கம்பெனில இருந்து கால் வந்தது. அங்க மேக்கப் போனேன், திடீர்னு அண்ணா பார்த்தாங்க. அப்போ நான் இப்பயாவது ஒரு அளவுக்கு பாக்குற மாதிரி இருக்கேன், அப்ப நான் ரொம்ப மோசமா இருப்பேன். அப்பவும் அண்ணா வந்து வேறதான் சொன்னாங்க, வேற ஆள் பண்ணலாம் வேற ஆள் பண்ணலாம் இல்ல எனக்கு ஜீவா பண்ணணும்னு அண்ணா சொன்னாங்க. அன்னைக்கு எனக்கு கொடுத்த வாய்ப்பு இன்னைக்கும் அந்த உங்க முன்னாடி நான் தைரியமா சொல்ற அளவுக்கு வந்திருக்கு, அதுக்கு எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் ஏகன் தம்பி கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். கோழிப்பண்ணை செல்லத்துறை செட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் எல்லாரையும் பார்த்து வணக்கம் வணக்கம் சொல்லிட்டு சுத்திட்டே இருந்தேன். அப்புறம் நான் இந்த கறிக்கடை எல்லாம் செட்டெல்லாம் பார்த்தாங்கன்னா யோகி பாபா வந்தாங்க, பிரகிடா வந்தாங்க, எல்லாரையும் பார்த்தேன். நான் அவரையும் பார்த்தேன், ஆனா அவர் எனக்கு ஏகன் மாதிரியே தெரியல. நான் அவளெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன், ஹீரோ எங்க காணோம் ஹீரோ எங்க காணோம்னு. அப்புறமா தான் சொன்னாங்க அவரு ஏகன் தான்ட்டுனா கறி வெட்டுற அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் இருந்தாரு. அப்படியே அண்ணா வந்து ஒரிஜினலா மாத்திட்டாங்க. ஏகனுமே சூப்பரா இருந்தாங்க. நடிச்சாங்கன்னு சொல்ல மாட்டேன், அண்ணாவோட படத்துல பண்றவங்க எல்லாருமே வாழ்ந்திருப்பாங்க, நடிச்சவங்க கிடையாது. அண்ணா அப்படியே வாழ வச்சிருவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஊருக்கு போன ஒரு ஃபீலா தான் இருக்கும். நம்ம சொந்தக்காரங்களை பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி தான் இருக்கும். படத்துல இருக்கிற கதாபாத்திரங்களா இருக்கட்டும், படத்துல இருக்கிற எல்லா விஷயமுமே அப்படிதான் இருக்கும். இந்த படமும் அப்படிதான் இருந்தது, ஒரு ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி. அந்த ஊர்ல நானும் ஒரு சின்னதா ஒரு இடத்துல விளையாடி இருக்கேன், அதுக்கும் எங்க அண்ணா தான் காரணம். அப்புறம் ப்ரொடியூசர் சார் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி, எங்க அண்ணா கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பிரகிடா என் தங்கச்சி அவளுக்கும் நன்றி, சத்யா அண்ட் என் நண்பன் அசோக் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, அண்ட் சிவானா ரியாசனா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். எங்க அண்ணா கூட ஒர்க் பண்ணதுல இங்க என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல, அண்ட் ரொம்ப 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 சந்தோஷம். சீனானாவுக்கு மறுபடியும் நன்றி. பிரஸ் அண்ட் மீடியா உங்க எல்லாருக்குமே நன்றி. உங்களாலதான் எல்லாமே வந்து வெளியில ஒவ்வொரு நாளும் வந்து நாங்க ப்ராஜெக்ட் ப்ரமோஷன் எல்லாம் நீங்க தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த படத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் கண்டிப்பா நீங்க சேர்ப்பீங்கன்னு நம்புறேன், கண்டிப்பா சேர்த்துருவீங்க. வர 20ஆம் தேதி கோழிப்பண்ணை சொல்லத்துறை ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் சத்தி ஃபிலிம் ஃபேக்டரி அண்ணா உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நான் உங்களோட 3வது படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா ரொம்ப சந்தோஷம். அண்ட் எங்களுக்கு மியூசிக் பண்ண ரகுநந்தன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த சாங் நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நான் நடித்த படம் வெளிவருது, கோழிப்பண்ண செல்லதுரை லீடா. எல்லாருக்குமே வந்து சினிமா வந்து ஒரு வாட்டி தான் கை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலன்னா 2வது வாட்டி தருவோம், அது எப்போன்னு தெரியாது, அது வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எல்லாம் ஓகே. பட் இவ்வளோ சீக்கிரமாக எனக்கு வந்து அது நடந்தது ரொம்ப பாக்கியமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்கு எனக்கு. ஃபர்ஸ்ட் என்னை வந்து செந்தாமரை செல்வியா வாழ வச்ச டைரக்டர் சீனு ராமசாமி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் எதிர்பார்க்கல, ஏன்னா இடிமுழக்கம் பண்ற டைம்லயே நான் வந்து ஆடிஷன் போய் செலக்ட் ஆயிருந்தேன். பட் அந்த கதாபாத்திரத்துக்கு நான் வந்து பொருத்தமா இல்லாத காரணத்தினால நான் இதுல பண்ண முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஆக்சுவலா நிஜமாவே ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா அப்பெல்லாம் என்னன்னா நான் வெயிட் பண்ண டைம், ஏன்னா எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க அடுத்தது என்ன அடுத்தது என்னன்றப்போ எனக்கு தெரியல அடுத்தது என்ன, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிதான் சொல்ல முடிஞ்சது. ஏன்னா நிறைய கனவுகளோட ஈவன் சத்யா மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் கை கொடுக்கணும் இல்ல பேஷண்டா வெயிட் பண்ணும், எனக்கு வேண்டிய கதாபாத்திரம் எனக்கான கேரக்டர் அமையணும்னா அதுக்கு நம்ம ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணோன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ கரெக்டா எனக்கு வந்து அவர் சீனு சார் வந்து ஞாபகம் வச்சு அடுத்த படத்துல வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சதே ஒரு பெரிய விஷயம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சீனு ராமசாமி சார். அண்ட் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ஏகன் ஆக்சுவலி ஒரே காலேஜ் நாங்க ரெண்டு பேரும் லயலா, அண்ட் அவரோட வீட்டுல இருந்து தான் நானும் வந்திருக்கேன். ஐ மீன் அவர் இருந்த வீடுன்றது பிளாக் ஷீப். ஸோ அதே பிளாக் ஷீப் குடும்பத்துல இருந்து பவி டீச்சரா என்ட்ரோ ஆகி ரெண்டு பேருக்கும் ஒரே ட்ராக் தான் நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் ஒன்னாதான் இருக்கு. ஸோ அதனால
ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் வந்து பேசுறதெல்லாம் பார்த்தா ஏதோ ரொம்ப ஃபேமிலியோட இருக்க மாதிரி இருக்கு. ஈவன் சேது சார் வந்து பேசுறதெல்லாம் பாக்குறப்போ, ஈவன் தென்மேற்கு பருவக்காற்றுல இருந்து எல்லாரும் பேசுறத பார்த்தா எல்லாரும் ஒரு ஃபேமிலியா இருக்காங்க. சீனு சார்க்காக அவர் வர்றது, அவர் ஃபர்ஸ்ட் படத்துல நடிச்சது எல்லாமே. ஸோ நான் ஏன் சொன்னேன்னா, சீனு சார் படத்துல வாய்ப்பு கிடைக்கலன்னு நான் ஃபீல் பண்ண டைம்ல எனக்கு இது கிடைச்சிது. ஏன்னா ரொம்ப மைன்யூட்டான ஒரு விஷயம் ஒன்று நான் நோட் பண்ணேன், ஆத்தா அடிச்சதுல பார்த்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ வரைக்கும் அது என்னோட ஃபேவரட். ஏன்னா அந்த பாட்டுல வந்து அந்த ஹீரோயின் வந்து விஜய் சேதுபதி சார் அடிப்பாங்க, அவங்க அம்மா அடிப்பாங்க அந்த வீட்டுக்குள்ள. அப்ப வந்து அந்த ஹீரோயின் வந்து ரைட் அண்ட் லெப்ட் வெறும் ஐபால் மட்டும் பாத்துட்டு இருப்பாங்க. சோ அந்த பாட்டு பார்த்தா அவங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து அவ்வளோ மைன்யூட்டா அந்த பையன் எனக்கு பிடிச்சிருக்குன்றத ஒரு டைரக்டரால எப்படி இவ்வளோ அழகா கன்வே பண்ண முடியுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படம் மிஸ் பண்ணதுக்கு நான் ஃபீல் பண்ணேன், பட் இந்த படம் எனக்கு லீடா கிடைச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ப்ரொடியூசர் சார் அருளாண்டன் சார் அண்ட் மேத்யூ ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நீங்க வந்து என்னை செலக்ட் பண்ண டைம்ல நிஜமாவே நான் நம்ப முடியல. ஸோ இது ஒரு ஏகனோட ஃபர்ஸ்ட் படம்னு இருக்கப்போ அதுல பேர நான் நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஆண்டி தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அசோக் அண்ணா வெடியோபிஸ், என்னோட அண்ணா இந்த படத்துல வந்து எனக்கு ஒரு அண்ணா கிடைச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப அழகா காட்டிருக்கீங்க என்ன. அண்ட் இசையமைப்பாளர் சார் என்ன மேஜிக் பண்ணிருக்கீங்க சார், நிஜமா சார். எனக்கு நீர் பறவை இல்ல அந்த பரப்பர பர பாட்டு, இந்த ப்ரொமோஷன் ஃபுல்லா நான் போன டைம் ஃபுல்லா நம்ம படம் பாட்டு பாடணும் இல்லையோ அந்த பரப்பர பாட்டை நான் பாடிட்டே இருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. உங்க இசையில நான் நடிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் சார் ரொம்ப தேங்க்யூ சார், உங்களை பத்தி நிறைய பேசியிருந்தேன். இடிமுழக்கத்துல நீங்க விட்ட சான்ஸ் எனக்கு இதுல கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப தேங்க்யூ சார். நிறைய கத்துக்கிட்டேன் சார் உங்ககிட்ட இருந்து. ஏன்னா இந்த ஸ்லாங் ஒரு விஷயம், இந்த ஸ்லாங்ல வந்து தேனி மதுரை ஸ்லாங் வந்து பேசுறது ஒரு விஷயம். இன்னொரு கஷ்டமான விஷயம் என்ன இருக்குதுன்னா, டக்கு டக்கு மாத்திட்டே இருக்கிற டைலாக் வந்து செட்ல. ஸோ அது வந்து கண்டிப்பா சார் வந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப பெரிய ஆளுங்க தான். ஸோ நாங்க எங்களையும் வந்து படத்துல செலக்ட் பண்ணதே பெரிய விஷயம். ஸோ நாங்க அதை கத்துக்கிட்டு பண்றதுக்கான பேஷன்ஸ் அவருக்கு இருந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், எங்களுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்ததுக்கு. நான் சொன்ன மாதிரி சார் காத்திருந்தேன்னு ஒரு அழகான பாட்டு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ரகுநந்தன் சார், ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். இன்னொரு பாட்டும் இருக்கு, எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டை பத்தி. சோ பொன்னான போட்டதுல இல்ல இல்ல உங்க பேர் எனக்கு வரல, சத்யா, சத்யா சாரி சத்யா. சோ தங்கச்சியா நடிக்கிற சத்யா ரியலி ஷீஸ் அன் அமேசிங் டேலண்ட். சோ அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல சார் எல்லாருமே புதுசான டீம் தான், அதனால இவ்வளவு புது குழுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் டைரக்ட் பண்ணி இருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் சார். அதனாலதான் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு தோணுது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சக்தி பிலிம் ஃபேக்டரி சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் ஹேண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சொன்ன மாதிரி நீங்க எடுக்கிற எல்லா படமுமே வெற்றி படமா அமையுது. ஸோ எங்களுக்கும் அதே மாதிரி அமையணும்னு ஆசைப்படுறோம், அது கண்டிப்பா நடக்கும். எல்லாரும் போய் செப்டம்பர் 20th படம் பார்க்கணும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கும் ரொம்ப எமோஷனலா இருக்கு, பேச முடியல. பட் டைரக்ஷன் டீம் எஸ் மிஸ் பண்ணிட்டேன், தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும், ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்க எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணதுக்கு. உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு அப்பா இருக்காங்க கடிச்சிருக்காங்க உனக்கு பண்றதுக்கு. அண்ட் எங்க அப்பா அம்மாவால சப்போர்ட் பண்ண முடியுமே தாண்டி எவ்வளவு விஷயம் பண்ண முடியும்ன்றது வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ யுவர் டேட் இஸ் ப்ரொடியூசிங் யுவர் ஃபிலிம், தட்ஸ் அ பிக் திங். ஸோ எனக்கு நிஜமாவே எனக்கு தெரியல இதுக்கப்புறம் இன்னொரு லீடா படம் பண்ண போறேனா இல்லை எப்போ பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால ஐ ரியலி வாண்ட் டு யூஸ் திஸ் ஸ்டேஜ், ஏன்னா அவ்வளோ எமோஷனலாக இருக்கேன். லிட்டரலாக ஒரு 1.5 வருஷம் வெயிட் பண்ணுறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா நான் குட்டி குட்டி ரோல்ஸ் நடுவில் நிறைய வந்தது. எனக்கு என்னென்னா மீனிங்ஃபுல்லாக நான் ஒரு படமும் கேரக்டரும் பண்ணணும்னு ரொம்ப ஆசை.
ஏன்னா நான் சொன்ன மாதிரி இறங்கினதுக்கு அப்புறம் அடுத்து என்ன அடுத்து என்னன்னு கேட்டுட்டு இருந்த டைம்ல எல்லாம் நம்மளுக்கு என்ன தோணும், ஒரு ஆர்டிஸ்டா சரி வரும் எப்ப வரும் தெரியாது நம்ம ஓடலாம் அப்படி தோணும். அதுக்கு வந்து பலம் கொடுக்கறது வந்து ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் அண்ட் அப்பப்ப ஃபேன்ஸ் அனுப்புற மெசேஜும் தான் இருந்தது எனக்கு. ஸோ எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே எனக்கு தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் ஏகா உன்னை பத்தி பேசணும்னா ரொம்ப நல்லா நடிச்சேன். நாங்கள் ரெண்டு பேருமே ஏரியா ஒர்க் பண்ணதுனால இருக்கிற பிளஸ் என்னவா இருந்துச்சுன்னா சார் வந்து எப்பவுமே கரெக்டா வந்து எல்லாமே நம்ம கரெக்டா பண்றோமா சாரோட சீனுக்கு இந்த லிமிட் போதுமா இவ்வளவு நடிச்சா பரவாயில்லையா அப்படின்னு நிறைய க்வெஸ்சன்ஸ் இருந்தது ரெண்டு பேருக்குமே. ஸோ அதை நாங்கள் பேசி பேசி நடிச்சோம். வெரி ஹாப்பி. அண்ட் நம்மளோட பேர் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். வெளியில வந்து பாக்கலாம் என்ன சொல்றாங்கன்னு. சோ ஐ அம் வெரி ஹாப்பி வர்க்கிங் வித் யூ டூ. சோ ஹாப்பி. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன் பட் என்னோட அப்பா அம்மா மட்டும் நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுக்கலாமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு ஒரு நிமிஷம். ஏன்னா நிஜமாவே இது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஸ்டேஜ், ரொம்ப இமோஷனான ஸ்டேஜ். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்மளும் நம்மளுக்கும் இருக்கும்ல நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம்ஸ், எப்போ என்ன பண்றோம்னு தெரியாது. ஸோ அந்த டைம்ல எல்லாம் பாசிட்டிவா இரு, நீ உனக்கு அமையும் நல்ல படங்கள் வரும், நீ விட்டுறாத மாறா அப்படின்னு சொன்னதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும்தான். ஸோ ஒரு ஒரு நிமிஷம் எனக்காக நீங்க ப்ளீஸ். Thank you so much, Vishnu's producers. Okay. So, Brigada, உங்களுக்கு ஒரு விண்ணப்பம். நீங்க வந்து சைட் வாக்ல அப்படியே மியூசிக் டைரக்டர் நீங்க நல்லா பாடுவீங்கன்னு ஒரு பிட்ட போட்டீங்க, அதை பார்த்தோம். சோ இந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு மட்டும் அப்படியே பாடி முடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா ப்ளீஸ். சோ இவங்க தான் என்னோட அப்பா அம்மா. சோ பில்லர் ஆஃப் சப்போர்ட். சோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ட்ரோ듀ஸ் देम. யா, தேங்க் யூ, தேங்க் யூ. சோ நான் பாட்டு பாடிடுறேன் சார். ஓகேவா சொல்றீங்களா? ஓகே. காத்திருந்தே நீ மட்டும் ஜென்மத்துக்கு நாம கட்டப்பட்ட உன்னை விட்டா எனக்காக இருக்கா கண்ண மூடி அதை பார்த்து காட்டு. Thank you, thanks, thanks. And last week, thank you all for the wonderful support. Thank you producers and directors, sir, and all crew and really this media people. Thank you so much. You will take us to a great height and first of all thank you so much, Shinam, Sangha sir, and producer sir, and again wonderful acting. I've seen one time the movie and all support and we'll watch on 20th September. Thank you so much. Thank you. 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 Th
ஒரு ஒரு இன்னொரு டைரக்டர் மூலமா அறிமுகமாகறாங்க. நாங்க அடுத்து வேற வேற பிளான் எல்லாம் போயிட்டு இருக்கு, இப்ப அடுத்தடுத்த படங்கள் பண்றது ஜோ முடிஞ்சதுக்கு அப்புறம்னு. ஆனா இடையில வந்து ஒரு நாள் சும்மா ஒரு 5 நிமிஷம் ஒரு லைன் தான் சொன்னாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு கதை வந்து சொல்றாங்க. சொல்லும் போது நம்ம டீமா கேட்டவங்க எங்கள்கிட்ட, இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஏகனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம சினிமாவில் வந்து நாங்க வெளியில தெரியலையே ஒழிய கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நாங்க சினிமாக்குள்ளதான் இருக்கோம். என்னன்னா இப்போ இந்த ஏகன் வந்து அவரோட ஒரு 6வது வயசுல இருந்தே சினிமாவுக்கு தயாராகிட்டு இருந்தார். அவரு 2007 பாண்டியன் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட், 2008 கலா மாஸ்டர் ஸ்டூடெண்ட், ஜெயந்தி மாஸ்டர் ஸ்டூடெண்ட். இந்த மாதிரி இந்த சினிமாவில் நடிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு ஸ்டேஜில் 2017 பிளாக் ஷீப்னு ஒரு யூடியூப் சேனல் அவருக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான். அந்த யூடியூப் சேனலில் அவருக்கு பின்னாடி இருந்து தான் ஒர்க் பண்ணார். அதான் சொல்கிறேன், நாங்கள் வெளியில் தெரியலையே ஒழிய
என்னெல்லாம் சினிமாவில் அவர் நடிகராக வர்றதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கற்றுக்கிட்டே வந்தார். இது இயற்கையாக எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரியல. சின்ன வயசில் அவருக்கு சினிமா பிடிக்கும், சினிமாவில் நடிக்கணும்னு சொன்னார். நான் என்னோட ரெண்டு பசங்களையுமே, உனக்கு என்ன பிடிக்குமோ, உனக்கு இட்லி பிடிச்சா இட்லி சாப்பிடு, உனக்கு ஃப்ரைட் ரைஸ் பிடிச்சா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடு, நம்ம ஆர்டர் பண்ணிட்டோன்றதுக்காக சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கடவுளுக்கு நன்றி. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை, நல்ல மனைவி, நல்ல அப்பா அம்மா, நல்ல மாமனார், நல்ல தூவங்க. நான் என் பல நேரங்களில் நான் அதை நினச்சி சந்தோஷப்படுவேன். என்னை மாதிரி ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் நான் பார்க்கல அப்படின்னு நான் நினச்சிருவேன். ஏன்னா அவ்வளோ ஹாப்பியாக எங்களோட லைஃப் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி காலகட்டத்தில் இயற்கையாக சீனு சார் வர்றாங்க, ஒரு இயற்கையான படத்தை தேனியில் அற்புதமாக எடுத்து கொடுக்குறாங்க. சத்யநல்லாம் கூட ஒரு ஜோ ரிலீஸ்க்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட தெரியாது. ஒருத்தர் நம்மள்ட்ட பழகிட்டாங்க, பிடிச்சி போயிடுச்சுன்னா அவங்க லைஃப் டைமுக்கும் அப்படியே ட்ராவல் பண்ற மாதிரி எங்களோட இது போயிட்டு இருக்கு. இந்த படம் ஒரு இயற்கையான படம். எப்படின்னா இந்த படத்தை பார்க்கும்போது பல பேர் பல விஷயங்கள் சொன்னதில்ல. நான் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு படம் போட்டு காமிச்சிருப்பேன் இது வரைக்கும். எதுக்குன்னா தியேட்டருக்கு அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கிட்டு அதை டைரக்டர்கிட்ட சொல்லி டைரக்டர் நிறைய இதுல மாத்தி மாத்தி ஒர்க் பண்ணியிருக்காங்க. கடைசி ஒரு 40 நிமிஷம்லாம் படம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியா இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வயல்ல நெல் தெளிப்போம், நாத்து வளர்ந்துரும். நாத்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே விட்டுற மாட்டோம், அந்த நாத்தை எடுத்து இன்னொரு இடத்துல நடுவோம். அது ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் படத்துல. ஓ அந்த நாத்தை எடுத்து வயல்ல நடுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்த இடத்துல எடுத்து நடுவாங்க. அதுக்கப்புறம் உரம் போடுவாங்க, தண்ணி ஊத்துவாங்க, தண்ணி பாய்ச்சுவாங்க. அது வளர்ந்து அந்த அறுவடை பண்ற நேரம் வரும்போது அப்படி கருது செழிப்பா நிக்கும்ல, அப்படி இருக்கும் கடைசி 40 நிமிஷம். அருமையான அறுவடை இந்த படத்துக்கு இருக்கு அப்படின்றது எனக்கு 100% தெரியும். ஏன்னா படம் பார்த்தவங்கள்ட்ட பேசியிருக்கேன், அவங்க கூட நடுவில் உட்காந்து படத்தை பார்த்துருக்கேன். எந்தெந்த இடத்துல அழுகுறாங்க, எந்தெந்த இடத்துல சிரிக்கிறாங்க. ஒரு உட்காந்துருக்காருல ஒரு சின்ன பையன், ஒருத்தர் வயசு 25 சொல்றாங்க. பட் அவருக்கு வந்து பெரிய இடம் சினிமாவில் இருக்கு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. என்ன அவ்வளோ அவ்வளோ நல்லா இருக்கு. ஏன்னா பார்த்தவங்க என்கிட்ட சொன்னது, படம் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னதில் அவரை வந்து அவ்வளோ பெருசாக சொன்னாங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து நிறைய படங்கள் விஷன் சினிமா மூலியமா பண்ணுவோம். அடுத்து 2 ப்ராஜெக்ட் லைனில் வச்சுருக்கோம். இன்னைக்கு அதனையுமா ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணலாம்னு இருந்தோம். இருந்தாலும் நிறைய போட்டு லோட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். சினு சாரோட கடுமையான உழைப்பு. நைட்டு 12 மணிக்கு எனக்கு பேசுவாங்க. காலையில் 4:30 பார்த்தா லாஸ்ட் சீன் காமிக்கும். காலையில் 4:00 எழுந்திரிச்சிடுறாங்க. இந்த மாதிரி கடுமையான உழைப்பை இந்த படத்துக்கு சினு சார் போட்டிருக்காங்க. நம்ம கேமராமேன் அருமையா இயற்கையா இந்த படத்தை எடுத்து கொடுத்துருக்காரு. ரகுநந்தன் இருக்காருல்ல, அவர் வந்து நான் ஒரு ரெண்டு மூணு ஜிம் வச்சிருக்கேன். அதுல ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து சொல்றான், சார் நம்ம ரகுநந்தன் சார் இன்னைக்கு உங்களை பார்க்க வராரு, ஆனா சொல்ல வேணாம்னு சொன்னாரு சார். நான் ரகுநந்தன் சார் மீட் பண்ணதே கிடையாது. ஆனா ரகுநந்தன் சாருக்கு என்னைய 10 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். 2010லயே அவருக்கு என்னைய தெரியுமா, எனக்கு அவரை தெரியாது. அவன் போன் பண்ணி சொன்னான், ஏன்னா அவனுக்கு ஜிம் வச்சு கொடுத்துருக்கேன். அந்த ஜிம்ல அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் எனக்கு சொல்றான், இது வரைக்கும் நான் பண்ண படத்திலேயே எக்ஸ்ட்ராஆர்டினரியான ஒரு மியூசிக் அந்த படத்துல கொடுப்பேன் அருள் சாருக்காக. அவர் என்கிட்ட சொல்லல, அவர் அவன்கிட்ட சொல்லி அவன் எனக்கு சொல்றான். இந்த மாதிரி இயற்கையா நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. எல்லாருமே கடுமையான உழைப்பை கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட், பிரஸ் அண்ட் மீடியா உங்களோட சப்போர்ட்ல இந்த படத்தை எடுத்துட்டு போகணும். ஒரு இயற்கையான படம். ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு குடும்பமா உட்கார்ந்து இந்த படத்துக்கு, அது வேண்டாம்னா ரெண்டு நாள் கழிச்சு சார் சொல்லுவாங்க டக்குனு வந்தது. இல்ல இல்ல தண்ணிக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, அது சொல்லான்னு பார்த்தா ரெண்டு நாள் கழிச்சு. குடும்பமா உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்வியல் படம். அனைவருக்கும் நன்றி. சொல்லலாம் அவரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி அசால்ட்டா ஏன் பாக்கோம் பாத்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாரு.
சேதன் கிளம்பிட்டார் ஒரு வேலையா, ஆனா இது பாப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டியா கண்டிப்பா ஒழுங்கா நீங்க எதிர்பார்த்த மாதிரியே பண்ணுவேனே. தேங்க்யூ சோ மச். வந்த உடனே கேட்டாரு, என்னடா இவ்வளவு பரபரப்பா இருக்க என்னடா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பட ஆடியன்ஸ் பழகிக்கோ அப்படின்னாரு. அந்த பழகிக்கோ இவ்வளவு நேரம் எனக்கு நிக்க வச்சது அந்த பழகிக்கோன்ற ஒரு வார்த்தை. சோ சேதன் எனக்கு ரொம்ப நன்றி. யோகி பாபண்ணே வந்து நம்ம காலேஜ்ல எல்லாருக்கும் ஒரு சீனியர் இருப்பாங்க. அந்த சீனியர் வந்து சீனியர்னே நமக்கு தெரியாது, நம்ம கூடயே சுத்துவாங்க ஜூனியர்ஸோட கம்ஃபர்டபுளா அப்படி ஜாலியா. அப்படிதான் படம் ஃபுல்லா அவரோட சீனியாரிட்டி எதுவுமே காமிக்காம ரொம்ப ஜாலியா, என் கூட பிரகிலா கூட சத்யா கூட எல்லாரு கூடயுமே ரொம்ப ஜாலியா பழகினாரு. சோ யோகி பாபண்ணே எனக்கு ரொம்ப நன்றி சார், உங்களுக்கு வாஸ்தா வச்சிருக்கேன் சார். அதேதான் யோகி பாபண்ணே எனக்கு ரொம்ப நன்றி. சக்தி என்ன இங்க ஏன்னு எல்லாருமே சொன்னதுதான், சக்தி கை வச்சா அது ராங்கா போகாது. இந்த படம் பார்த்தது ஃபர்ஸ்ட் ஷோல சக்தி என்ன பார்த்தாரு, அவரு எமோஷன் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே படம் ராங்கா போகல ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அண்ட் ரகுநந்தன் அண்ணன் அண்ணன் வந்து இந்த படம் ஒரு எமோஷனல் படம். படம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் உங்க ஃபேமிலியில இருக்க ஒருத்தரோட கனெக்ட் ஆவீங்க. அந்த கனெக்ஷனை ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆணி எடுத்து அதுல அடிச்சது வந்து ரகுநந்தன். அவரோட பாடல்கள் வந்து படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு அதை விட ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ ரகுநந்தன் தேங்க்யூ சோ மச். அண்ட் பிரகிலா அதேதான், ஒரு மந்தையிலிருந்து பிறந்த ஆடுகள் தான், ஒன்னா பிளாக் ஷீப்ல பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே நான் கடா கணம் கலங்கள் அப்படின்ட்டு அவங்க பிளாக் ஷீப்லயே உடனே ஹிட் ஆயிடுச்சு ஆடா கல்யாணம், டக்குன்னு பவிட்டி சார் சினிமாக்குள்ள வந்துட்டாங்க. நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ எடுத்துட்டு இப்போ மறுபடியும் வந்து பார்த்தா ஒரே இடத்துல இருக்கும். ஸோ ஹாப்பி, ரொம்ப கம்ஃபர்டபுளா என்ன வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி என்னதான் பழக்கம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் பக்கத்துல போயிட்டுங்க அப்படின்னா நமக்கு கால்லாம் நடுங்கும்ல, அந்த நடுக்கம்லாம் இல்லாம பாத்துக்கிட்டாங்க. அண்ட் இந்த படத்துல வந்து எனக்கு கூட பிறந்த தங்கச்சி இல்லை, பட் இந்த படத்துல கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்துல இப்ப வரைக்குமே பாப்பா என்னோட ஒரு வயசு பெரியவங்க அவங்க, ஆனா இப்ப பாப்பான் தான் கூப்பிடுறாங்க, அவங்க அண்ணன் தான் கூப்பிடுறாங்க. ஸோ அந்த ஒரு டிராவல் வந்து சீனு சார் இந்த படத்துல கொடுத்தா எக்ஸ்ட்ரா கிஃப்ட் எனக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அசோக் அண்ணன் சிங்கம் எல்லாரையும் படத்துல அழகா காமிச்சிருப்பாரு, என்ன மட்டும் ரொம்ப டயர்டாவே இருப்பேன், அது கதைக்காக தேவைப்படுறது அதை சொல்லியெல்லாம் பண்ணுவாரு இன்னதுக்கும். தேங்க்யூ சாமி, தேங்க்யூ சோ மச். அண்ட் செல்லதுரை யாருன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே படத்தை பத்தி பேசுறேன் உடனே டக்குன்னு. செல்லதுரை யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாரும் லைஃப்லயும் ஒருத்தர் இருப்பாரு, நம்ம எல்லாரும் குடும்பத்துக்காக அவரு கஷ்டப்படுவாரு, அவரு எல்லாத்தையும் இழப்பாரு, அவருக்கு என்ன வேணுமோ அதை பத்தி யோசிக்கவே மாட்டாரு, குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அதை யோசிப்பாரு. இப்ப என் குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க அப்பா இருக்காரு, எமோஷனல் ஆகக்கூடாதுதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். எங்க குடும்பம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு எங்க அப்பா இருக்காரு, எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்க மாட்டாரு, அதுக்கு என்ன வேலை செய்ய வைப்பாரு, அதை கத்துக்க வைப்பாரு, அதை பண்ண வைப்பாரு. தம்பி என்ன அவன் 21 வயசுல அவன் பிசினஸ் பண்றான், எனக்கும் சேர்த்து அவன் ஒரு வேலையை எடுத்துக்கலாம். இதே மாதிரி எங்களுக்குள்ள எது வந்தாலும் மோட்டிவேட் பண்ணதுக்கு எங்க அம்மா. சோ ரொம்ப சினிமா எப்படி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், பிளாக் ஷீப்னு ஒரு யூடியூப் சேனல், அது வந்து என்னோட வீடு, அங்கதான் கத்துக்கிட்டேன் ஃபவுண்டேஷன் எப்படி அஸ்டர் டாக்னா என்ன டிஓபினா என்ன இதெல்லாம் கத்துக்கிட்டது. அங்கிருந்து கற்பனா ஆடிஷன் ஹாட் ஸ்டார்ல கடாகரன் காலங்கள்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன். கடாகரன் காலங்கள் எப்படி ஒரு ஸ்கூல் லைஃபோ அதே மாதிரி என்னோட ஸ்கூல், நான் இப்ப கத்துக்கிட்டது எல்லாத்தையும் ஒரு 2 வருஷம் எங்கேயாச்சும் பண்ணி பார்க்கணும்ல, அப்படி ஒரு இடம் தான் எனக்கு கடாகரன் காலங்கள். அதுக்கப்புறம் ஜோன் ஒரு படம், ஜோன்ற படத்துல அது இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு, எக்ஸ்ட்ராவா கத்துக்கிட்டேன். அது காலேஜ் இப்போ சீரராமசாமின்னு ஒரு யூனிவர்சிட்டில இருந்து வெளில வந்திருக்கேன். அப்ப அவங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாத்துக்கோங்க, அவருக்கு வந்து கத்துக்கிட்டது சின்ன எக்ஸாம்பிள் தான் சார், டப்பிங் அப்போ சார் இது அந்த பிள்ளையா அந்த பிள்ளையா சார் அப்படின்னு கேட்டா அது ரெண்டுச்சு சேர்த்து வந்து சொல்லுவாரு. நம்ம புதுசா இருக்கு மிரளுவோம், நம்ம என்ன பண்றது இப்போ அப்படின்னு மிரளுவோம். அப்படி மிரள வைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட அவர் கடந்து வந்த பாதைகள் அதிகம், அத இந்த ஒரு வருஷத்துல இந்த ஷூட் ஆரம்பிச்சது, ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அவர் கூட பழகினதுல
நான் அதுல ஒரு 10% கத்திருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அடுத்தடுத்து சாருக்கு எப்பவுமே கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ. அண்ட் தேங்க்ஸ் டு பிரஸ் மீடியா, சாரி ஃபர்ஸ்டே எடுத்து சொல்லல, பிரஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி, தேங்க்யூ சோ மச்.